டியூப் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஒழித்தெழும் மெல்லிசையில் காலத்தில் அழியாத பழைய பாடல் ஒன்றை தரவிருக்கிறோம். இந்த பாடலுக்கு மனதை வருடும் வகையில் புதிதாக இசை வழங்கியுள்ளார் இசையமைப்பாளர் ஸ்ரீ பாஸ்கர் அவர்கள். ஜெர்மனியில் வாழ்ந்து வரும் இவர் பல தமிழ்நாட்டு முன்னணி கலைஞர்களுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இவர் ஒரு இசையமைப்பாளர். தமிழ் சேனல்களான டிடிஎன், தீபன் டிவிகளில் இவர்களின் இசை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக டெலிகாஸ்ட் செய்யப்பட்டன. கீபோர்ட் வாத்தியத்தை பல வருடங்களாக கற்றுத்தருகிறார். நல்ல பாடகரும் கூட. இந்த பாடலுக்கு குரல் கொடுக்கிறார் கே அபிராஜிதன் அவர்கள். டென்மார்க்கில் பல மேடைகளிலும் பல நிகழ்வுகளிலும் கரோக்கே பாடலை பாடி பலரையும் வியக்க வைத்த ஒரு பாடகர். பொதுவா எல்லா பாடகர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கும். இவரிடம் உள்ள சிறப்பம்சம் பாடல்களில் வருகின்ற சின்ன சின்ன சங்கதிகளையும் தவறாமல் பயிற்சி செய்து பாடுவது. மெலடி மட்டும் அல்லாமல் கானா, குத்து என பல வகையான பாடல்களை பாடக்கூடிய ஒரு பாடகர் இவர். இதோ அவர்களின் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், மெல்லிசையாகும் என்னாளும் வையகம் யாவும் என் புகழ் பேச, கைவசமாகும் எதிர்காலம் எதிர்காலம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இந்த விடைபெறுவது சஹானா இளங்கோ.